ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் திருநெல்வேலி சைடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஸ்வீட் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா தீபாவளி அன்னைக்கு எல்லா வீட்லேயும் கண்டிப்பாக இந்த ஸ்வீட் பண்ணுவாங்க. இதோட பேர் உக்கரை. இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பண்ணுறதும் ரொம்ப ஈஸிங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்து ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பை நல்லா வறுத்துக்கணும். கடலைப்பருப்பை வறுக்க வறுக்க ஸ்மெல் நல்லா வரும். கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருச்சு பாருங்கள். இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆற விட்டுறணும். பருப்பு ஆறினதுக்கப்புறம் ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போ இதில் தண்ணி ஊற்றி ஒரு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இதில் திருப்பியும் தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற விடணும். பருப்பு ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2 மணி நேரம் ஊறினாலே போதும். ஒருவேளை உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க, இல்லைன்னா நைட்டு ஃபுல்லாக கூட ஊற வச்சுக்கலாம். பருப்பு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா ஊறியிருக்கணும். இப்போ தண்ணி எல்லாத்தையுமே வடிகட்டி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். இதை நல்லா அரைச்சிக்கணும். நல்லா மையம் அரைக்கணும்னு அவசியம் இல்லை, குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க போதும். ஒருவேளை உங்களுக்கு அரைக்க சரியாக வராட்டி 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். இது மாதிரி நல்லா குறவரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ கரெக்டான பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து இட்லி தட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நெய்யை நல்லா தடவிக்கணும். நெய்யை நல்லா தடவியாச்சு. அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பருப்பில் இருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த இட்லி தட்டு மேலே வச்சு வடை மாதிரி லைட்டாக தட்டிக்கணும். இது மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க. தட்டுறது வந்து ரொம்ப மெல்லுசாக தட்டிடாதீங்க, கொஞ்சம் மொந்தமாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்து இட்லி பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண தட்டை இதுக்கு மேலே வச்சுக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக விடணும். 15 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ மூடியை திறந்து பார்க்கலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சு. இதை வெந்திருக்கான்னு பார்க்குறதுக்காக ஒரு டூத்பிக் எடுத்து நல்லா குத்தி பாருங்கள். அதுக்கு ஒட்டாமல் வரணும். ஒட்டாமல் வந்துருந்துச்சுன்னா இது வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ வேக வச்ச பருப்பு தட்டையை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை ஃபுல்லாக ஆற விட்டுறணும். பருப்பு உருண்டை நல்லா ஆறினதுக்கப்புறம் இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அரைக்கும் போது ஃபுல்லாக அரைச்சிடாதீங்க, பல்ஸ் மோடு இருக்குல்ல அதில் போட்டு அரைங்க. நல்லா புட்டு மாதிரி உதிரி உதிரியாக வரணும், அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். இது மாதிரி நல்லா உதிரி உதிரியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பல்ஸ் மோடில் போட்டாலே போதும், ஃபுல்லாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு எந்த கப்பில் எடுத்தீங்களோ அதே கப் அளவுக்கு தான் வெல்லமும் எடுத்துருக்கணும். ரெண்டுமே ஒரே ரேஷியோவில் இருக்கணும், அப்போ தான் இனிப்பு கரெக்டாக இருக்கும். வெல்லம் நல்லா கரைஞ்சி நல்லா கொதி வருது பாருங்க. இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டு இதை வடிகட்டிக்கலாம். ஒரு கடாய் எடுத்து இதில் வெள்ளப்பாக வடிகட்டி எடுத்துக்கோங்க. வெள்ளப்பாகு நல்லா திக்காகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கணும். வெள்ளப்பாகு நல்லா திக்காகிடுச்சு. இதோட பதம் எப்படி இருக்கணும்னா ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து வெள்ளப்பாகு அதில் சேர்த்து கையால் உருட்டி பாருங்கள். வெள்ளப்பாகு உருட்டுறதுக்கு வந்துச்சுன்னா அதான் கரெக்டான பதம். இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க, இல்லைனா பாகு இன்னமும் திக்காகிரும். இப்போ இதில் ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அடுத்து
இதில் 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். இதை நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பருப்பை இதில் சேர்த்துக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். வெள்ளப்பாக எல்லாமே பருப்பில் ஒட்டுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும். இது எல்லாத்தையுமே ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டு தான் பண்ணணும். நீங்கள் ஃப்ளேம் ஆனில் வச்சு இதெல்லாம் பண்ணிங்கன்னா வெள்ளப்பாக்கு நல்லா கெட்டியாகி பருப்பில் ஒட்டாமல் டேஸ்டே இல்லாமல் இருக்கும். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கணும். இப்போ ஃப்ளேமை ஆன் பண்ணிவிட்டு இதை நல்லா கிளறி விடணும். அடுப்பை ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் இதை நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. இது கிளற கிளற இன்னமும் நல்லா உதிரியாகிரும். 5 நிமிஷம் நல்லா கிளறியாச்சு. நல்லா உதிரி உதிரியாக ஆகிருச்சு பாருங்க. இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து சின்னதாக ஒரு பேன் எடுத்து ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆனதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கணும். நெய் நல்லா உருகுனதும் இதில் சின்ன சின்னதாக கட் பண்ண முந்திரி சேர்த்துக்கலாம். அடுத்து பாதாம். இப்போ இது ரெண்டையும் நல்லா வறுத்துக்கோங்க. கொஞ்சமாக வறுபட்டதும் இதில் உலர் திராட்சை சேர்த்துக்கணும். லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல். இப்போ இது எல்லாத்தையுமே ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். இதில் நார்மலாக தேங்காய் சேர்க்க மாட்டாங்க, நான் தான் தேங்காய் சேர்த்துருக்கேன். இது மாதிரி தேங்காய் சேர்த்து வறுக்கும் போது அதோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். நல்லா வறுத்தாச்சு. இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த பருப்பு மிக்ஸில் நம்ம தாளிச்ச எல்லாத்தையும் கொட்டிக்கணும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கணும். உக்கரை ரெடி. சூப்பரான திருநெல்வேலி ஸ்பெஷல் உக்கரை ரெடி. நார்மலாக கடலைப்பருப்போட பாசிப்பருப்பு மிக்ஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க, பட் நான் இங்கே கடலைப்பருப்பு மட்டும் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். இல்லைன்னா நீங்கள் இதை பாசிப்பருப்பு ஃபுல்லாகவே யூஸ் பண்ணி பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். பட் கடலைப்பருப்பு யூஸ் பண்ணி பண்ணுறதுனால இன்னமும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட. கண்டிப்பாக எல்லோரும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கூடையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட சஜஷனை வித்யாவோட கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். மஞ்சள் தன் பாய் ஃப்ரம் உங்கள் வித்யா.